ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன அப்படின்னா, முதல் முறையா ஒரு படத்தை பத்தின விமர்சனம் கிடையாது. இது ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாதவன் ஒரு படத்தை பார்த்தானா அவனுக்கு என்ன உணர்வு வரும், அதை தான் நான் பேசியிருக்கேன். அது படத்தை பேரை கூட நான் கொஞ்சம் ராங்கா சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்னா, மேதகு படம் பேரு மேதகு இல்லையா, அதுவே நான் மெதகுன்னு சொல்லிட்டேன். அது கிடையாது, எல்லாருக்கும் சாரி. நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க, அதுவும் ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டு என்னை திட்டியிருந்தார். ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் தப்பே இல்லை. தப்பு பண்ணால் யாருனாலையும் தட்டி கேட்கலாம். அது அதுக்கான கருத்து, அது முக்கியமாக தட்டி கேட்டு அவனை அடித்து உடைக்க தேவையில்லை. அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும், தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் அப்போ தான் அதை தான் நான் என் வேலையவே செஞ்சிட்ருக்கேன். தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சதே அதுதான் என் வேலை. அதனால் தப்பு இல்லை, நீங்கள் திட்டினது எல்லாமே ஏற்றுக்கிறேன் நான். அது வந்து மேதகு படம், மெதகு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் முதல் முறையாக எனது 23,000 வியூஸ் போய்ங்கிறது இதுதான் முதல் வீடியோ எனது. இது வரலையும் நான் போட்டது, இது வரலையும் எனது 21,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. 23,000 வியூஸ் வந்தது இதுதான் முதல் வீடியோ. இது சாதாரணமாக தான் இப்போ இருக்கலாம் வேறு ஒருத்தவங்களுக்கு, எனக்கு இது பெரிய விஷயம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கான வீடியோ தான் நான் போடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். இது வந்து நிறைய கமெண்ட்டு, 240 கமெண்ட் என்னமோ வந்திருக்கு. எல்லாமே நான் படித்து பார்த்து எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே லைக் கொடுத்துருக்கேன். எனக்காக நிறைய பேர் புகழ்ந்து நீங்கள் உண்மையை ஒத்துக்கினீங்க, உண்மையை ஒத்துட்டு நீ சொன்னது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து அதில் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த படம் வந்து நம்ம இந்த சும்மா டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடாது, நெட்டில் திருட்டு வாக்கில் டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த ஆப் மூலிமா அவங்க ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப்பில் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. எனக்கு சாதாரணமாக ஒருத்தங்கிட்ட வாங்கி என்னப்பா அந்த படத்தை பற்றி சொன்னது, எந்த படம் பாருன்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்து போட்டு கொடுத்ததுனால தெரியல. அதுக்கப்புறமா நான் உடனே நம்ம வீடியோ வீடியோவை நான் எடிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த காசை போய் போட்டுட்டு அந்த வீடியோவையும் அதில் லிங்க் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கேன். நான் காசு போட்டுட்டேன். நான் வந்து பார்க்கும்போது தெரியாமல் நான் திருட்டு வாக்கில் பார்த்த மாதிரி வேற ஒருத்தவங்கிட்ட ஃபோனில் வாங்கி நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த படத்தை பார்த்ததே, இப்படியாப்பட்ட ஒரு படத்தை நம்ம திருட்டு வாக்கில் பார்த்தது தப்பு, இப்படியாப்பட்டதுன்னு கூட இல்லை, தப்பு தான். எந்த படமாக இருந்தாலும் திருட்டு வாக்கில் ஒருத்தன் நம்ம அவங்க இத்தனை பேர் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாயோ 70 லட்சம் ரூபாயோ செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே 1 கோடி ரூபாய் செலவாகியிருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு படத்தை இந்த மாதிரி பார்க்குறது தப்பு. நான் என் காசை நான் 70 ரூபாயை நான் அக்கௌண்ட்டில் அவங்க இதில் நான் போட்டுட்டேன், அதனால் என் மேலே தப்பு வராது. இதில் நிறையா பேர் வந்து கமெண்ட்டில், ஆமாங்க சார் நான் உங்களை மாதிரி தான், நானும் தெரியாமல் பார்த்துட்டேன், உங்கள் வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நான் பண்ணது தப்பு தான் நான் உணர்ந்தேன், அந்த காசை நானும் போட்டுடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நினச்சி பாருங்கள், உங்களை மாதிரி நானும் பார்த்துட்டேன், இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டு என்ன கூட நான் இதில் போட்டு விட்றேன் பாருங்கள். நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு படம் இனிமேல் நான் என்ன பண்ணலான்னுக்கிறேன்னா, இந்தமாதிரி நான் ரெகுலராக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து படம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், எல்லா படத்தையும் பார்ப்பேன் நான். அதனால் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஒரு பாமரன், ஒரு ஒன்றுமே இருக்காத கிராமத்தில் இருக்கிறவன் போய் ஒரு படத்தை பார்த்தானா அவன் என்ன பேசுவான், அந்த மாதிரி தான். அதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நீங்கள் படத்தை பார்த்துட்டு பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, நாங்கள் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதனால் எனக்காக சப்போர்ட் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இனிமேல் வந்து இனிமேலுன்னு எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்க்கறதே உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இனிமேல் எந்த எனக்கு பிடிச்ச படத்தை நான் பார்க்குறேன். படம் பார்த்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சது அந்த படத்தில் என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன இருக்குது, எனக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன பண்ணுச்சு, என்னென்ன தோணுச்சுன்றதை நான் அப்படியே வந்து ரிவ்யூ போட போகிறேன். இது வந்து படித்தவங்க டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் போடுறாங்க. ஒன்றுமே தெரியாதவன் படத்தை பார்த்தான்னா அவன் மண்டியில் என்ன வரும், அதை தான் இனிமேல் நான் பேச போகிறேன். முக்கியமாக இது ஒன்றே பேச போகிறதில்ல, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்மளுக்கு ஆலோபிரிட்ஜ் கம்பெனி பிஸ்னஸ் இது போயிட்டு தான் இருக்குது, நல்லா போகுது. இருந்தாலும் எனக்கு என்ன தான் நம்ம செஞ்சாலையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒன்று ஒதுக்கணும். எப்படி புரியுதுங்களா, பிஸ்னஸ் அது, இது என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒன்று ஒதுக்கணும்.
வெறும் பிஸ்னஸ்ல மட்டுமே போயிட்டு இருந்தாங்கன்னா மண்டை போயிடும். அதனால இதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம், இப்படி ஒரு வீடியோவும் போடலாம். அதனால இனிமேல் ரிவ்யூ கிடையாது. பாமரன் படம் பார்க்க இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் ஒரு ஒருத்தன் போய் படத்தை பார்த்தான்னா என்ன பேசுவான், என்ன உளருவான், அதை தான் நான் பண்ண போகிறேன். அதிகமாக போட மாட்டேன், பயப்படாதீங்க. ஏதோ மாதத்துக்கு ஒரு வீடியோ, இது எல்லாருக்குமே ஒரு ஒரு பிடிச்ச விஷயத்தை ஒன்று பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விளையாட்டாக ஒன்று செய்யணும்னு நினைக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று போட போகிறேன் இனிமேல். எனக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இந்த வீடியோவை நம்ம அந்த இது போட்டோம் இல்லையா, அந்த மேதகு படத்தோட அந்த பேரை கரெக்டாக சொல்லணுன்றதுக்காக நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். மேதகு படம், எனக்கு அந்த படம் பார்த்த இதில் அந்த ஒரு கன்ஃபியூஸில் அந்த அந்த நினைப்பை விட்டு நான் வெளியே வர முடியல. அதில் அந்த பேர் எனக்கு கரெக்டாக உச்சரிக்க முடியாமல் மேதகுன்னு சொல்லிட்டேன், எல்லாருக்கும் சாரி. நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுவரையிலையும் நான் போட்ட வீடியோவிலையும் அதிகமாக வியூஸ் போன ஒரு வீடியோ இந்த மேதகு படத்தோட ரிவ்யூ. ரிவ்யூவாக அது என்னன்னா தெரியல எனக்கு, படத்தை பற்றி நான் பேசினேன் அதுதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பாய். இது பாருங்கள், இவ்வளோ கமெண்ட் இதுவரையிலையும் எந்த வீடியோவுக்கும் நம்மளுக்கு வந்ததில்லை. இது எனக்கு புதுசாக தெரிஞ்சுது. அதனால தான் நீங்களும் அதை படிக்கணும், அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனை பாருங்கள் நீங்களும். அதில் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா அதை படித்து பாருங்கள். ஏன்னா நான் படித்து சொன்னங்கன்னா கூட அவ்வளோ உங்களுக்கு புரியுறது எல்லாமே சேர்த்து படிக்க முடியாது. அதை டைம் கிடைக்கிறவங்க அவங்க போட்டவங்க பேர் அது எல்லாமே சேர்த்து இருக்கணும்ன்ட்டு நான் பார்க்குறேன். அதுக்காக அதை அப்படியே ஸ்க்ரீனாகவே எடுத்து நான் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கிறவங்க நீங்கள் அதை ட்ரோல் பண்ணி அதை தள்ளி விட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்படியே வீடியோவில் போயிட்டே இருக்கும். அதுவே யார் யார் கமெண்ட் பண்ணாங்க, என்னென்ன கமெண்ட்ன்றது நல்லது நல்லது தான். கிட்டத்தட்ட 99% எல்லாமே எனக்கு சந்தோஷமாக தான் அனுப்பியிருக்காங்க. எனக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா டைம்லேயும் எடுத்து எடுத்து நான் அந்த கமெண்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப நிறைய தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு, எனக்கு நிறைய ஆதரவாக பேசியிருந்தாங்க, எனக்கு நல்லா தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியும் நிறையா கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நன்றின்ட்டு சிம்பிளாக சொல்கிறது இல்லை. நிறையா முக்கியமாக நம்ம இலங்கையிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க என்கிட்ட. ஃபோன் நம்பரு நம்ம சேனல்லேருந்து தேடி பிடிச்சி எடுத்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க நிறைய நண்பர். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. நான் ஏன்னா எனக்கு இவ்வளோ கமெண்ட்லாம் வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 230க்கு மேலே போயிட்டுருக்கு கமெண்ட்டு ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட எனக்கு அதிகம்தான், ஒரு நாளைக்கு 2000 வியூஸ் போகுது இந்த வீடியோ தான் முதல் முறையாக. அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுவும் நிறைய பேர் இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு இது சொல்லுங்கண்ணா, ரிவ்யூ சொல்லுங்கண்ணா அப்படின்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி உங்களுக்கு வர மாட்டேங்குது, உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதுனா பேசி வீடியோ போடுங்க படத்தை பார்த்துட்டு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்டில் கூட பாருங்கள், அதை பாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்க வேண்டாம். சில டைமு அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட படிக்கிறது மாதிரி படிக்கலாம். படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை படிங்க. அதனால தான் நான் லாஸ்ட்டாக வீடியோவை முடிச்சுட்டு இதை நான் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வேணுன்றவங்க அதுக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். முக்கியமாக இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இதை வாரத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ ஒன்றும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது தப்பாக ரைட்டா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து நான் நடந்துக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது, ஒரு சாதாரணமாக ஒருத்தருங்க பேசினா எப்படி இருக்குமோ அதுக்காக தான் நான் அது பேசலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் பாருங்கள், மற்றபடிக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க, வேணுன்னா கட் பண்ணிடுங்க, பரவாயில்ல. பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வீடியோவா, இல்லை நம்ம படம் எதனா வந்துச்சுன்னா படம் பார்த்துட்டு ஒரு வீடியோவோ பார்க்கலாம். முக்கியமாக
மேதகு படத்தோட பார்ட் டூக்காக ரொம்ப நான் வெயிட் பண்ணுறேன். எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேதகு பட இது வந்து பார்ட் டூ வேணும், மேதகோட பார்ட் டூ வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் யாருன்னா அந்த படம் சம்மந்தப்பட்டது யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இதை ஞாபகப்படுத்துங்க. பார்ட் டூ எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தமிழ் நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற நினச்ச நம்ம அண்ணா, அவர் பேரை கூட நான் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு அவரோட வரலாறு முழுசாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியணும். அதனால் முழுசாக அது இன்னும் எத்தனை பாட்டு ஆனாலும் சரி, அவர் கடைசி வரலையும் இப்போ வரலையும் அவரோட இது ஃபுல்லாகவே கதை ஃபுல்லாகவே நம்ம தமிழ் ஜனங்களுக்கு தெரியணும். அதனால் முழுசாக படத்தை எடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் ஓட வைப்போம். நீங்கள் கரெக்டாக தான் எடுப்பீங்க. பார்ட் ஒன்னே இந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் யார் என்ன நடக்க போகுது, படம் ஓடப்போதா இல்லையான்னு தெரியாமையே இதுக்கு முன்னே நிறைய பேர் எடுத்து நிற்க வச்சிட்டாங்க. அப்படி நீங்களே இந்த அளவுக்கு எடுத்து பண்ணிட்டீங்கன்னா பார்ட் டூ இதை விட சூப்பராக வரும்னு எங்களுக்கு. பார்ட் டூ மூவி கூடி சீக்கிரம் வரும்.